ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டுருக்கு. இதில் 4வது ஒன்டே மேட்ச்சில் இந்திய அணியானது வெறும் 92 ரன்கள்லேயே வந்து ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. இந்த விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, முன்னாள் கிரிக்கெட் வீரர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கவாஸ்கர் வந்து இந்த போட்டி குறித்து அவங்களோட கோபத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அணியில் இருக்க வீரர்கள் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களே எல்லா போட்டியிலையும் வந்து சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து சொதப்பும் போது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட திறமையை வந்து நிரூபிச்சிருக்கணும். அப்படி நிரூபிக்கும் போது அவங்களோட தனிப்பட்ட ஸ்கோர் மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பையும் வந்து தேடி கொடுத்துருந்துருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் வந்து 4வது ஒன்டே மேட்ச்சில் வந்து கிடைச்சது. அந்த வாய்ப்பை இந்திய அணியில் இருக்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து பயன்படுத்திக்கல. சுக்மான் கில் தான் வந்து அறிமுக வீரர். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான கேதர் ஜாதவ், அம்பத்தி ராய்டு, தினேஷ் கார்த்திக் இவங்களுக்குலாம் என்ன, இவங்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தியிருக்கலாமே, இது வந்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, இதில் வந்து அவங்களோட முழு திறமையை வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இந்த அவங்களுக்கு கிடைச்ச இந்த நல்ல வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே வந்து மிடில் ஆர்டரில் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் வந்து மிடில் ஆர்டரில் தோனி, கேதர் ஜாதவ், தினேஷ் கார்த்திக் இவங்களாம் வந்து சிறப்பாக விளையாண்டு மிடில் ஆர்டரில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற சூழலில் மறுபடியும் வந்து சொதப்பியிருக்காங்க. இந்த விஷயம்தான் எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு கவாஸ்கர் வந்து அவங்களோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.